தரையிறங்க ஒரு ஃப்ளைட் 64 நாள் வானத்திலே பறந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது பாத்தீங்கன்னா 1950 அந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஜூடி அப்புறம் பெல்லி அப்படிங்கிற ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட் சைட்ல ஒரு பெரிய லக்ஸரியான ஹோட்டல் கட்டுறாங்க. ஆனா அந்த ஒரு ஹோட்டல் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூடவே இல்லை. சரி, இந்த ஹோட்டலை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பாப்டீம் அப்படிங்கிற ஒருத்தர் சந்திக்கிறாங்க. பாப்டீமுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நாள் ஃபிளைட்ல டிராவல் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதனால ஜூடி கிட்ட நீங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, நான் ஓட்டுற ஃபிளைட்ல உங்க ஹோட்டலோட நேம் எழுதிட்டு பறக்கிறேன், இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஜூடியும் இவர்கிட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் அமெரிக்க டாலர் கொடுத்து ஸ்பான்சர் பண்றாரு. அடுத்த நாள் பிப்டீம் அவருக்கான இன்னொரு கோபைலட்டை சைட் பண்ணிட்டு தன்னோட கனவை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 39வது நாள் கண்டினியூவா பறந்துகிட்டே இருந்ததால இவங்க ஃபிளைட்ல ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ ஆகுது. ஆனா நம்ம எப்படியாவது 50 நாள் தாண்டி பறந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு கண்டினியூவா இவங்க பறந்து தர இறங்கினது கிட்டத்தட்ட 64 நாள் கழிச்சு தான். கடைசியா நீங்க வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வர நம்ம உலக வரலாற்றிலேயே கண்டினியூவா 64 நாள் ஃபிளைட்ல பறந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது இவங்க மட்டும்தான்.